ஆண்கள் பெண்கள் பெரியவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் மாணவ மாணவிகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட நபர்கள் விவசாயிகளுக்கு எப்படி இருக்கப்படும் தனுசு ராசி தனுசு லக்னத்துல பிறக்கக்கூடியவங்களுக்கு முதல் விஷயம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க உங்க வாயில என்ன வருதுன்னே தெரியாது பேசுறதெல்லாம் பிரச்சனையாக போயிட்டு இருக்கோம் இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுன்னா ஓகே டன் ப்ராப்ளம் சால்வ் குடும்பத்துல ரணகலமாக இருக்கும் தனுசு ராசி தனுசு லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் ஆகும் ஏன்னா வாயினால் பறக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தினால பிரச்சனைகள் அதெல்லாம் சால்வ் ஆகும் மன நிம்மதி இருக்கும் பண புழாத ஏற்றம் இருக்கும் பணத்தை கொண்டு போய் தெரியாமல் எங்கேயாவது பிளாக் பண்ணி கொடுத்துருப்பீங்க அது பணம் வரலையேன்னு ஃபீல் இருப்பீங்க அதெல்லாம் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது அது வரைக்கும் சூரியன் புதன் சுக்கரன் வந்து உங்களுக்கு கன்னி ராசியில் உட்காந்துருக்கு கன்னி லக்னத்தில் உட்காந்துருக்குன்னு சொல்லலாம் ஸோ தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்ன நடக்கப்படுறது தொழில் புதிய தொழில் வேலை ஒரு ரெண்டு மூணு வேலை ஒரேடியாக பார்க்கணும் மல்டிப்புள் பிஸ்னஸ்னு சொல்லுவோம் உலகத்தில் நல்ல ஏற்றம் உண்டு ஆனால் மாமியாருக்கும் உங்களுக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் ஏற்படும் உங்கள் பாஸ்க்கு உங்களுக்கும் முட்டிக்கும் ஒரு ஆப்ஷனே கிடையாதுங்கிற மாதிரி உட்காந்துடும் அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி அப்புறம் துலாம் ராசியில் உங்களுக்கு நாலு கிரக சேர்க்கை ஏற்படப்படுது இந்த மாதத்தோட இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் சூரியன் சுக்ரன் புதன் கேத்து வந்து உங்களுக்கு உங்கள் ராசி உங்கள் லக்னத்திலேருந்து பதினோராம் இடத்துல சந்தோஷத்தின் உச்சகட்டம் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறும் திருப்தியாக இருப்பீங்க பண பொருளாதாரத்து நல்ல ஒரு மேன்மை ஒரு இடம் நிலம் இந்த மாதிரி விஷயங்கள் வித்துட்டு ஒரு பணம் கைக்கு வரக்கூடிய அம்சங்கள் செட்டில்மெண்ட்டு நடக்கும் நிறைய பேருக்கு பட்டப்படிப்புகளில் ஒரு பெரிய ப்ரஸ்டீஜஸ் விஷயங்கள் நடக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் மூத்த சகோதரன் சகோதரி வழிகளில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உறவினர்கள் மூலயமா பெரிய பெனிஃபிட் இருக்கும்னு சொல்லலாம் நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம் வாட் எவர் யூ டாக் வில் பி மணி அளவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் உண்டு ப்ரமோஷன் இருக்குது நீங்கள் நினச்சதோட பெட்டராக ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் இது எல்லாமே நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எல்லா வித்துலேயுமே உங்களை வந்து திருப்திப்படுத்துவாங்க உங்களை வந்து முதன்மைப்படுத்துவீங்க கௌரவமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம் ஃபேமிலிக்குள்ள ஸ்ப்ளிட் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக போயிடும்னு சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மெயினாக உத்திராண நட்சத்திரக்காரங்களுக்கும் பூராண நட்சத்திரக்காரங்களுக்கும் அபாரமான படங்கள் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்கள் எல்லாமே செட்டில் ஆகிடும் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சியும் அறுபது பர்சன்ட் பொருளாதார ஏற்றம் வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கு ஸோ நீங்கள் வழிபாடு செஞ்ச வேண்டிய தெய்வம் உங்கள் குருமார்கள் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு திருப்தியை கொடுக்கும் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் வச்சிருக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தண்மங்களி பவந்த்ரோனு கொன்வந்தோ ததாஸ்து நன்றி